வணக்கம் நண்பர்களே. சோழ சாம்ராஜ்யத்தை மையமா வச்சு திரு கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் கதையை இந்த காணொளியில இருந்து நாம பார்க்க போகிறோம். 57 அத்தியாயங்கள் கொண்ட முதல் பாகமான புதுவெல்லம்ல உள்ள ஆரம்ப அத்தியாயங்களை பார்ப்போம். ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம். ஆடி மாசம் 18 அன்னைக்கு முன்மாலை நேரத்துல ஆதித்த கரிகாலன் ஓலை கொடுத்து அனுப்புன வானர் குல வாலிபன் வல்லவரையன் வந்தியத்தேவன் இப்போ வீராணம் ஏரின்னு அழைக்கப்படுற வீரநாராயண ஏரியோட கரையில குதிரை மேல பிரயாணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ ஓடங்கள்ல பனைமர கொடியோட வர்ற பழுவேட்டரையர் படைகளை வந்தியத்தேவன் பாக்குறாரு. 24 போர்கள்ல பங்கு பெற்ற மா வீரர் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வந்தியத்தேவனுக்கு ஆவலா இருக்கு. பெரிய பழுவேட்டரையர்கிட்டையும் இளவரசர் மதுராந்தகர்கிட்டையும் கவனமா இருக்கணும்னு ஆதித்த கரிகாலன் சொன்னது ஞாபகம் வர இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் தங்கணும், காலையில நல்ல குதிரை சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு குதிரையை தட்டி விடுறாரு வந்தியத்தேவன். ஏரிக்கரையில இருந்து கீழே இறங்கி வீரநாராயண பெருமாள் கோவில் கிட்ட போகிற வந்தியத்தேவன் அங்க ஆடி திருமஞ்சன திருவிழாவுக்கு வந்த மக்கள் கூட்டம் வேடிக்கை பார்க்க கூடினதை பாக்குறாரு. சிவனா பெருமாளா வேதாந்தமா எது சிறந்ததுன்னு 3 பேர் அங்க வாதம் செய்யறத கவனிக்கிறாரு. பெருமாள் பக்தரான ஆழ்வார்க்கடியான் நம்பி தன் தடியை வச்சு விரட்ட வந்தியத்தேவன் சமாதானம் செய்ய முயற்சிக்கிறாரு. அப்போ பெரிய பழுவேட்டரையரோட பரிவாரங்களும் யானை மேல பெரிய பழுவேட்டரையரும் அவருக்கு பின்னாடி ஒரு பல்லக்கும் வருது. அந்த பல்லக்கு வந்தியத்தேவன் கிட்ட வந்தப்போ பட்டுத்திரை விலகி உள்ள இருந்து முழுநிலா போல ஒரு பெண்ணின் முகம் தெரியுது. அந்த முகத்தை பார்த்த வந்தியத்தேவனுக்கு ஏனோ ஒரு வித பயமும் அருவிருப்பும் உண்டாகுது. அந்த பெண் வந்தியத்தேவன் பின்னாடி புளிய மரத்துல சாஞ்சு நின்ன ஆழ்வார்க்கடியான் நம்பிய பார்த்துட்டு கிரீச்னு சத்தமிட்டு திரைய மூடுறாங்க. வந்தியத்தேவனுக்கும் இது திகைப்பை உண்டாக்குது. பழுவூர் வீரர்கள் ஒருத்தன் வந்தியத்தேவன் குதிரையோட வாழ திருவி வம்பு செய்ய ரோஷமுள்ள அந்த குதிரை தன் பின்னன்கால்களை 4 வாட்டி விசிறி உதச்சிட்டு கூட்டத்துக்குள்ள ஓட்டம் பிடிக்குது. கன நேரத்துல நடந்ததை பாக்குற வந்தியத்தேவன் பழுவூர் வீரர்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஆழ்வார்க்கடியான் கடம்பூர் மாளிகையில வந்தியத்தேவன் ராத்திரி தங்குறது மாதிரின்னா தன்னையும் கூட கூட்டிக்கிட்டு போக சொல்லி உதவி கேட்கிறாரு. ஆனா வந்தியத்தேவன் அதுக்கு ஒத்துக்கல. அப்புறம் 2 பேரும் வீரநாராயண பெருமாள் கோயிலுக்கு போறாங்க. ஆழ்வார்க்கடியான் ஆண்டாள் பாசுரங்கள் பாடுறத பாக்குற வந்தியத்தேவன் இந்த நம்பி உண்மையிலேயே ஒரு பரம பக்தன் உணர்ந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு வெளியே வந்த ஆழ்வார்க்கடியான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆழ்வார்க்கடியான் நம்பியோ தான் ஒரு சீட்டு தருவதாகவும் அத பெரிய பழுவேட்டரையர் யானைக்கு பின்னாடி போன பல்லக்குல உள்ள பெண் கிட்ட கொடுக்கணும்னு வந்தியத்தேவன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கும் ஒத்துக்காத வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகையை நோக்கி கிளம்புறாரு. வீரநாராயண பெருமாள் கோவில்ல இருந்து கிளம்பின வந்தியத்தேவன் மதில் சுவரும் பெரிய கோட்டை வாயிலும் கொண்ட கடம்பூர் மாளிகைய 1 நாழிகை நேரத்துல அடைஞ்சிடுறாரு. வழக்கத்தை விட கட்டுக்காவல் அதிகமா இருக்கிறதையும் குதிரை கிட்ட வம்பு செஞ்சு பண்ணின வீரர்கள் அங்கே இருக்கிறதையும் வந்தியத்தேவன் பாக்குறாரு. பேசாம திரும்பி போயிடலாமா, இல்ல ஆதித்த கரிகாலர் கொடுத்த முத்திரை மோதிரத்தை காட்டி உள்ளே போகலாமான்னு யோசிக்கிற வந்தியத்தேவன் குதிரைய அவங்க மேல விட்டுட்டு உள்ள போய் கந்தமாறா கந்தமாறான்னு சத்தம் போடுறாரு. கடம்பூர் இளவரசரும் வந்தியத்தேவன் நண்பருமான கந்தமாறன் வந்தியத்தேவன் கைய பிடிச்சு அழைச்சிட்டு போய் தன் அப்பா செங்கண்ணர்கிட்டையும் பெரிய பழுவேட்டரையர்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்களுக்கு வந்தியத்தேவனோட வருகை அவ்வளவா பிடிக்கல. அதுக்கப்புறம் கந்தமாறன் வந்தியத்தேவனை அரண்மனை அந்தபுரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் தன்னோட அம்மாவையும் கூச்சத்தோட பின்னாடி நிக்கிற தன் சகோதரி மணிமேகலையையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்க வந்தியத்தேவனை நல்லா வரவேற்கிறாங்க. அந்தபுரத்தை விட்டு வெளியே வந்தப்போ கந்தமாறனோட அம்மா கந்தமாறனை கூப்பிட வந்தமாறன் அம்மாவை பார்த்துட்டு வர்றாரு. எதுக்கு அம்மா கூப்பிட்டாங்கன்னு கந்தமாறன் கிட்ட வந்தியத்தேவன் கேக்குறாரு. அதுக்கு கந்தமாறன் பெரிய பழுவேட்டரையர் தன்னோட வயசான காலத்திலையும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதையும் அந்த பெண்ணை பல்லக்குல வச்சு இங்க கூட்டிட்டு வந்ததாகவும் ஆனா அவங்கள அந்தபுரத்துக்கு அனுப்பாம தன் விடுதியிலேயே அடைச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு எந்த தேசத்து பொண்ணா இருக்கலாம்னு கந்தமாறன் வந்தியத்தேவன் கிட்ட கேக்குறாரு.
கொஞ்ச நேரத்துல அரண்மனை மதில் சுவர் பக்கத்துல அமைக்கப்பட்டிருந்த மேடையில குறவை கூத்த வந்தியத்தேவன் பாக்குறாரு. அதுக்கு அடுத்து தேவராளனும் தேவராட்டியும் ஆடும் வேலநாட்டம் நடக்குது. சன்னதம் வந்த தேவராளன் 1000 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட அரசகுல பலி காளி கேக்குறாங்கன்னு சொல்றாரு. இத பார்க்க கூடின சபை அமைதியா கலைஞ்சு போனப்ப நரிகள் ஊழையிடுற சத்தம் கேட்குது. மதில் சுவர் மேல ஆழ்வார்க்கடியானோட தலை பாக்குற வந்தியத்தேவன் திரும்ப பார்த்தப்போ அந்த தலை காணும்னு தெரிஞ்சு தனக்கு ஏற்பட்ட சித்தப்பிரமைய எண்ணி வெட்கப்படுறாரு. அதுக்கப்புறம் விருந்து நடக்குது. அங்க ஏன் சிற்றரசர்கள் எல்லாம் வந்து கூடியிருக்காங்கன்னு வந்தியத்தேவன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தூக்கத்துல கெட்ட கனவு வந்ததால முழிப்பு வந்த வந்தியத்தேவன் மறுபடியும் மதில் மேல் ஆழ்வார்க்கடியானோட தலைய பாக்குறாரு. அப்போ ஆழ்வார்க்கடியான் மதில் மேல இருந்து சிற்றரசர் கூடின நடுநிசை கூட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு. பழுவேட்டரையரும் மூடு பல்லக்கும் அங்க இருந்தத பாக்குற வந்தியத்தேவன் திரும்பி போகலாம்னு நினைக்கிறப்போ வந்தியத்தேவன் பெயர் அந்த நடுநிசை கூட்டத்துல அடிபடுது. அது வந்தியத்தேவன் காதுக்கும் விழுது. இங்க நடக்கிற கூட்டம் பத்தி வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சா அவனை கொண்டுடணும்னு பெரிய பழுவேட்டரையர் சொன்னதை கேட்ட வந்தியத்தேவன் தூணுக்கு பின்னாடி இவங்க பேசுறத முழுசா கேட்க ஆரம்பிக்கிறாரு. சுந்தர சோழர் உடல்நிலை சரியில்லை. அதனால அடுத்து யார் பட்டத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணத்தான் சம்புவரையர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னு பெரிய பழுவேட்டரையர் அப்போ சொல்றாரு. காஞ்சில பொன் மாளிகை கட்டவும் இலங்கை படைக்கு உணவு அளிக்கவும் ஆதித்த கரிகாலரும் அருள்மொழியும் சோழ நாட்டு பொக்கிஷத்தை அளவுக்கு மீறி செலவு செய்யறதா பெரிய பழுவேட்டரையர் குற்றம் சாட்டுறாரு. இந்த பதவியை விட்டுட்டு தன் சொந்த ஊரோட இருந்துடலாம்னு இருக்கிறதா எல்லார் முன்னாடியும் சொல்றாரு. சுந்தர சோழர் கிட்ட சொன்னா அவர் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி கிட்டையும் இளைய பிராட்டி குந்தவை கிட்டையும் கேட்க சொல்றதா சொல்றாருன்னு பெரிய பழுவேட்டரையர் சொல்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்து என்ன பண்றதுன்னு யோசனை சொல்ல சொல்லி எல்லார்கிட்டையும் பெரிய பழுவேட்டரையர் கேட்கிறாரு. அப்போ வணங்காமுடி பல்லக்கில் இருக்கிறது யாருன்னு கேட்க கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதா பெரிய பழுவேட்டரையர் பொறுமையா பதில் சொல்றாரு. சுந்தர சோழர் அரசர் ஆனப்போ 1 வயசு குழந்தையா இருந்த கண்டராதித்தர் மகன் மதுராந்தகர் இப்போ அரையணை ஏற விருப்பம் தெரிவிப்பதா பெரிய பழுவேட்டரையர் அறிவிக்கிறாரு. மூத்தவரான கண்டராதித்தர் மகன் அரியணை ஏறுறது சரியா இல்ல இளையவர் பேரன் ஏறுறது சரியான்னு பெரிய பழுவேட்டரையர் கேட்டப்போ எல்லாரும் மதுராந்தகர்னு பதில் சொல்றாங்க. தங்களோட உடல் பொருள் ஆவி கொடுத்தாவது அவர்களுக்கு பட்டம் கட்டுவோம்னு சபதம் எடுக்கிறாங்க. பல்லக்குல இருக்கிறது இளையராணி இல்ல மதுராந்தகர்னு சொல்லி பெரிய பழுவேட்டரையர் அவரை வெளியே வர சொன்னப்போ நாடாள விரும்பும் இளவரசர் இப்படி வந்து வந்தது வந்தியத்தேவனுக்கு ஒரே அருவருப்பா இருந்தது. தன் விருப்பம் இல்லாம அரச சதியில தான் மாட்டிக்கிட்டதை உணர்ந்த வந்தியத்தேவன் ரொம்ப நேரம் தூங்காம இருக்காரு. வந்தியத்தேவன் தூங்கி எழுந்தப்போ என்ன நடந்துச்சு, அவர் பயணத்தை பிரச்சனை இல்லாம தொடர்ந்தாரான்னு அடுத்த காணொளியில பார்ப்போம். இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.